கூட்டு போய் ஆட விடுங்க. மதனா எழில் ராஜா நீவாராயோ, பருவமிலே பயனிடுவே இன்பம் தாராயோ. மதனா எழில் ராஜா நீவாராயோ, பருவமிலே பயனிடுவே இன்பம் தாராயோ. என்னை போல ஒரு பெண்ணை தான் கண்ணில் கண்டது உண்டோ? என்னை போல ஒரு பெண்ணை இந்த நீ கண்ணால் கண்டது உண்டோ? மரணமிலே பாராயோ, நடனமிலே பாராயோ, பருவமிலே சரி, நம்ம ரெண்டு பேரும் ஓடி விடலாம். ரெண்டு பேரும் அவளை வருத்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். என்ன பாட்டு? ரசிகர்கள் என்ன பாட்டு? பத்தாம்பூச்சிடி என்ன பார்த்து எப்படி பாம்பு படம் எழுதுறது எனக்கு அந்த சாபகமோச்சனை கிடைக்கட்டும். நான் மாலா சொன்ன மாறுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே இருக்கு செட்டில். எல்லாத்துக்கும் நீ மாறுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நாங்க செட்டு போதில் எல்லாம் சேர்ந்து உனக்கு மாறி விடுறது. ஆளுக்கு இருந்தாலும் லோனு போட்டாவது நீ மாறுறதுக்கு நாங்க ரெடி பண்ணிடுறோம். மண்டபம் சரியா சாயங்காலம் 5:07 இருக்கணும். ஆமா, 5 மணிக்கு எல்லாம் வரக்கூடாது. ஆமா, கொஞ்சம் பிஸியா இருக்கும். அப்பதான் குளிக்கிறதாராம். அவங்க வருவாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அப்படிக்கு அப்படி உட்கார வச்சு அவங்களை நீ தான் இது பண்ணணும். அவங்க வருவாங்களா? எனக்கு என்ன பஸ் உள்ள கப்போசுகள் ஒரு பொம்பளையா தான். சரி சரி, வரச்சு சரி.
நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக அந்த அம்மனுடைய அருளினால் நீண்டாயில் இறுதி செல்வம் பெற்று நீடுவழி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். போய் நீ பூமதி போ. நீங்க வந்துட்டீங்கல்ல, இப்பதாங்க எங்க தாத்தா வெளியே போனாரு, அவர் கூட ஒருத்தர் இது இது வரைக்கும் கதை வரல, இதுக்கு மேலதான் போய் பாரு. இதுக்கு மேல வேற எந்த கதையும் நாங்க ஓட்டுறது சரி பரவாயில்ல, இருந்தாலும் எங்க தாத்தா வர மாதிரி தெரியுது. அவர் வந்து பாத்துட்டா பெரிய வம்பா பேர் சொல்ற மாதிரி கேக்குறீங்களா? என்ன பண்ணுவோம், எங்க வீட்டுல ஏதாவது வீட்டு வேலை செய்யற பொம்பளை மாதிரி உங்களுக்கு புடவை நான் கட்டி விடுறேன். பொம்பளையா? ஆமா, உடவை கட்டணுமா? ஆமா, அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. ஆமா, உனக்கு அவருக்கு அவருக்கு தான் தெரியும், கட்டமா தெரியும். நான் கட்டி விடுறேன், கொஞ்ச நேரம் வீட்டு வேலை செய்யற மாதிரி பொம்பளை மாதிரி அங்கங்க இரு, அதுக்கப்புறம் நடக்க உன பேசிக்கிறான். அப்புறமா பாத்துக்கலாம். பாத்திரமெல்லாம் இருக்குது, எல்லாம் பொறுக்கு போட்டு கழுவு. இந்த அங்க அங்கதான் இருக்குதா? அதெல்லாம் எங்க கழுவிவாங்கப்பா? கடைசி வரைக்கும் நான் ஒருத்தம் கூட போக முடியாது. அவன் வந்தா அப்படி போயிட்டா நீயும் அவன் தான் அந்த கிளவாடி. இப்ப யாரும் வராங்க? அதே கிளவாடி வருது.
இந்த தவைய அப்படியே பளிச்சு அப்படியே துயில் மாதிரி இருக்கும். நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் மண்ணலி போட்டு துவைச்சிருக்கிறேன். இதை வேணா பின்னாடி சொருகவே சொருக மாட்டியா? எதுவும் வந்து நெல் நிறைய இருக்குது, அதாவது வந்து 10 மூட்டை நெல் இருக்குது. நீ நெல்லு குத்துற பொம்பளை ஆட்டை இங்க உனக்கு புடவை கட்டி விடுறேன். புடவையா? ஆமா, எனக்கு புடவை கட்டுறதுக்கு தெரியாது.
தெரியல இந்த புடவையே எவ்வளவு ஒரு மனமாக இருக்கிறது, அந்த முக்கியமான இடத்து எவ்வளவு ஒரு மனமாக இருக்கும். அவன் எப்பவுமே கைமணிதான். அவர் பேரு அஜித். அவரால் சமாளிக்க முடியாது. ஒண்ணு கொடுறாருன்னு வண்டிக்கு பின்னாடி போன ரெண்டு கால் நடுவுல அரை கால் தொங்குது. மறந்துட்டாங்க.